கடலூர் மாவட்டம் நெய்வேலிக்கு வருகை தந்த மத்திய ரயில்வேத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் என்எல்சி இந்தியா நிறுவனம் அமைந்துள்ள 300 மெகாவாட் சூரிய ஒளி மின் நிலையத்தை நாட்டுக்கு அர்ப்பணித்தார். கடலூர் மாவட்டம் நெய்வேலி என்எல்சி இந்தியா நிறுவனத்திற்கு வருகை தந்த மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் நெய்வேலியில் புதிதாக தொடங்கப்பட்ட 1000 மெகாவாட் புதிய அனல் மின் நிலையத்தின் முக்கிய இயந்திரங்களான கொதிகலன் மற்றும் ஜெனரேட்டர் ஆகியவைகளின் இயக்கத்தை தொடங்கி வைத்தார். மேலும் நாட்டுக்கு அர்ப்பணித்துள்ள 300 மெகாவாட் மின் திறனானது குறைந்த விலையில் தமிழகத்திற்கு பயனளிக்கும் வகையில் உள்ளதாகும். என்எல்சி நிறுவனத்தின் மூலமாக சுற்றுப்புற பகுதிகளில் உள்ள மக்கள் பலரும் பயன்பெறுகின்றனர். லட்சக்கணக்கான இளைஞர்கள் வேலைவாய்ப்பை பெற்றுள்ளனர். இந்தியாவின் முக்கியமான அதிவேக வளர்ச்சி பெற்றுள்ள நிறுவனங்களுள் ஒன்றாக என்எல்சி இந்தியா நிறுவனம் உயர்ந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.